ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இலான் மஸ்கவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போது இலான் மஸ்கவர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்பவே ஃபேமஸாக இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல போனாலே அந்த இடத்துல பிரச்சனை அப்படிங்கிறத இப்போ, இப்போது இலான் மஸ்கவர்கள் ட்விட்டரை நான் வாங்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க மேலும் அதற்கான ஆஃபரையும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு பணக்காரராக இந்த மஸ்க் அவர்கள் இப்போ இவர் இந்த ட்விட்டர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தனக்கு சொந்தமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட முக்கால் லட்சம் கோடி ரூபாய்களை கொடுக்கறதாக அறிவிச்சிருக்காரு இப்போ ட்விட்டர் நிறுவனத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா கடந்த பதினோரு ஆண்டுகளில் ஒன்பது ஆண்டுகள் வீழ்ச்சியை தாங்க கண்டு க கண்டிருக்கு அதாவது லாஸ் தான் இங்கே அதிகமாக இருந்திருக்கு ஸோ இவ்வளோ வருடங்கள் லாஸை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை தான் வாங்கணும் அப்படின்னு இலான் மஸ்க் நினைக்கிறாரு ஏன் அதாவது பொதுவாக லாஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாக்க ஏதோ ஒன்று ரெண்டு வருஷம் தான் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு மிச்சம் எல்லா வருடங்களுமே லாஸ் தான் நம்ம சந்திச்சிருக்கோம் அதிகமாக அப்படின்னா யாருமே அதை வாங்க முன் வர மாட்டாங்க ஆனால் இலான் மஸ்க் அவர்கள் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நான் இந்த ட்விட்டரையே வாங்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு மேலும் இது எதற்காகவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபுளுயன்ஸ்காக தான் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இவ்ளோ பிரச்சனைகள் அதுல இருந்தும் பதினோரு வருடங்கள் இருக்கக்கூடிய ஒரு ட்விட்டர் ஒன்பது வருடங்கள் லாஸை மட்டுமே அதிகமாக சந்திச்சுட்டு இருக்கு அப்படின்னு பேசப்படக்கூடிய ஒரு ட்விட்டர் நிறுவனத்தை தான் வாங்க முன் வர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபுளுன்ஸ்காக தான் அவர் வாங்க போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இப்போ ட்விட்டரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய ஷேர் அதாவது இலான் மஸ்க் அவர்களுடைய ஷேர் அப்படிங்கிறது நைன் பாயிண்ட் டூ பர்சென்டா இருக்கு ஸோ இதை விட ஒரு பெரிய ஷேர் அப்படிங்கிறது யார் வச்சிருக்காங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸோட வேன்காட் குரூப் அப்படிங்கிற அவங்க தான் டென் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஷேரை வந்து வச்சிருக்காங்க ஸோ இதே மாதிரி நிறைய நிறுவனங்கள் நிறைய பேர் வந்து ட்விட்டரை பொறுத்தளவுக்கு ஷேர் வச்சிருக்காங்க ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இலான் மஸ்கை பொறுத்தளவுக்கு நான் ட்விட்டரை வாங்குறேன் அப்படின்னா அவரை சொல்லிட்டாரு ஆனால் ட்விட்டரில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் யாரும் இந்த இல்லை இந்த ட்விட்டரை வந்து இலானமஸ்க்கு கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இப்போ ட்விட்டருடைய சிஇஓ பராக் அகர்வால் இவரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டரை வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒன்றா இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை சில பேர் வந்து இதை அவர்கிட்ட கொடுக்கக்கூடாது இன்னும் வந்து நம்ம ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஒரு சில பேர் வந்து அதை பற்றி எந்த விஷயமுமே பேசாமல் பேசாமல் அவர் கையிலேயே கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க ஸோ இன்னொரு விஷயமும் பேசப்பட்டது அதாவது இப்போ இவர் ஆஃபர் பண்ணியிருக்காரு இல்லையா ட்விட்டரை வாங்குறதுக்கான பணம் இந்த பணத்தை ஸ்ரீலங்காவுடைய கடனோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காவுடைய கடனில் முக்காவாசிக்கு மேலே இருக்கிறதாகவும் இதை பேசாம அவர் வந்து ட்விட்டரை வாங்குறதுக்கு பதிலாக பேசாம ஸ்ரீலங்கா வாங்கியிருக்க வா ஸ்ரீலங்காவை வாங்கிடலாம் ஸ்ரீலங்காவை வாங்கி அதை பேரை வந்து சிலான் மஸ்க்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அது ட்விட்டரில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது இப்போது ட்விட்டரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இதோடைய லாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு கோடியாக இருந்தது இதே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பத்தாயிரத்தி அறுநூறு கோடியாக இருந்தது இதோட லாஸ் ஸோ இந்த நம்ம சொன்ன போல் இந்த பதினோரு ஆண்டுகளில் இந்த ஒன்பது ஆண்டுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுமையான லாஸை தான் சந்திச்சிருக்கு இந்த ட்விட்டர் பிளாட்ஃபார்ம் இப்போ ட்விட்டரை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்தையும் பெருசாக கொண்டு போய் நிறுத்திட முடியும் ட்விட்டர்னால் இப்போ யாராவது ஒரு சின்ன விஷயத்தை ட்வீட் பண்ணுறாங்க அப்படி ட்வீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த விஷயத்தை வந்து நல்லதாகவும் எடுத்துகிட்டு போகலாம் கெட்டதாகவும் எடுத்துகிட்டு போகலாம் கிட்டத்தட்ட ஒரு அணுகுண்டு என்ன செய்யுமோ அதை வந்து இந்த ட்விட்டர் செஞ்சிடும் ஸோ இலான் மஸ்கை பொறுத்தளவுக்கு இந்த ட்விட்டருடைய பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் அதாவது ட்விட்டருக்குன்னு ஒரு சாஃப்ட் பவர் இருக்குது அதை வந்து இவர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு இப்போது இரண்டாயிரத்தி பத்து அப்படிங்கிற ஆண்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டருடைய டோட்டல் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அப்படிங்கிறது உலகம் எங்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு மில்லியன் பேர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது நானூறு மில்லியனாக மாறுச்சு அதுலேயும் இருநூத்தி ஆறு மில்லியன் யூசர்ஸ் வந்து டெய்லி அந்த ட்விட்டரை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஸோ இப்போ இப்போ இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா எட்டு புள்ளி எட்டு எண்பத்தி ஐந்து சதவீதம் பேர் வந்து உலகத்திலேயே சோஷியல் மீடியாவை அதிகமாக யூஸ் பண்றாங்க ஏழு புள்ளி இரண்டு பர்சன்ட் பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ட்விட்டரை ஒரு மாசத்துக்கு யூஸ் பண்றவங்களா இருக்காங்க ஸோ ட்விட்டரை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்க அதாவது அமெரிக்கால இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிக அளவு இந்த ட்விட்டரை யூஸ் பண்றதாக சொல்லப்படுது கிட்டத்தட்ட எழுபத்தி மூன்று மில்லியன் யூசர்ஸ் வந்து இந்த ட்விட்டரை யூஸ் பண்றாங்களாம் அதற்கடுத்து ஜப்பான் ஸோ இவங்களும் அதிகமாக ட்விட்டரை யூஸ் பண்றாங்க அதற்கடுத்து இந்தியா ஸோ இந்த மாதிரி ட்விட்டரை யூஸ் பண்ணக்கூடிய அந்த நபர்கள் அப்படிங்கிறவங்களுடைய எண்ணிக்கை வந்து வருடத்திற்கு வருடம் ரொம்பவே அதிகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி பேர் இந்த இருபத்தி ஐந்துல இருந்து முப்பத்தி நாலு வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் இந்த ட்விட்டர் அதிகமாக யூஸ் பண்றதாக சொல்றாங்க மேலும் பாத்தீங்க அப்படின்னா பதினேழு புள்ளி ஒரு சதவீதம் பேர் பதினெட்டுல இருந்து இருபத்தி நான்கு வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த ட்விட்டரை யூஸ் பண்றதாக சொல்றாங்க முக்காவாசி இந்த ட்விட்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ இந்த நாற்பத்தி சதவீதம் அமெரிக்கன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ட்விட்டரை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க மேலும் பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் சிலர் வந்து என்டர்டைன்மெண்ட்காக யூஸ் பண்ணுவாங்க முப்பத்தி பேர் எதற்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கூட எல்லாம் கனெக்டட் ஆயிருக்கிறதுக்கு எப்படி ஃபேஸ்புக் புக் யூஸ் ஆகுதோ அது மாதிரி இதையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உலகம் முழுவதுமே இப்போ ட்விட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு என்ன சொல்றது எல்லாருமே தேடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ மேலும் பாத்தீங்க

சோசியல் மீடியா கம்பெனிஸை பத்தி இப்போ யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டாலும் ட்ரெண்ட் ஆகும் ஆனா அதை விட ட்விட்டரில் போட்டாலும் இன்னும் அதிகமாக ட்ரெண்ட் ஆகுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே இருக்கும்போது ஸோ யார் இதோட கண்ட்ரோலை வச்சிருக்காங்களோ கண்டிப்பா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க அந்த நாட்டினுடைய கவர்மெண்ட் கிட்ட ரொம்பவே க்ளோஸா இருக்கலாம் இவங்க என்ன சொல்றாங்களோ அதை அவங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்கள கொண்டு வரலாம் சோ இதுதான் அவருடைய எண்ணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உலக மக்களுடைய கருத்துக்களை எல்லாம் கண்ட்ரோலில் வைக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா அதை ட்விட்டர்னு நம்ம சொல்லலாம் அப்போ அந்த ட்விட்டரையே நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாக்கா அது ஒருவரால் முடிஞ்சிச்சு அந்த ட்விட்டர் ஃபுல்லாக ஒருத்தருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய விஷயம் அதை வச்சு அவங்க எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அந்த அதிகாரத்துவம் அப்படிங்கிறத எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் இதைத்தான் இப்போ இலோன்மஸ்க் அவர்கள் செய்ய துணிகிறார் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இப்போ இலான் மஸ்கை பொறுத்தளவுக்கு அவரை இப்போ ரீசெண்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏப்பா எனக்கு இருக்கிறதுக்கு வீடு கூட இல்லை சொந்தமாக நானே இந்த டெஸ்லா கம்பெனியை வச்சுட்டு அங்கேருந்து வாடகைக்கு தான் வீட்டில் இருக்கேன் மேலும் நான் வெளியில் எங்கேயாவது போகிறேன் இப்போ டெஸ்லா சம்மந்தமாக அதோடைய பிரான்ச்சஸ்க்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களுடைய வீட்டில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உதிரி பெட்ரூம்ஸ் இருக்கும் இல்லையா ஸ்பேர் பெட்ரூம்ஸ் அங்கே தான் நான் வந்து தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ட்விட்டரை காப்பாற்றுறதுக்காக அங்க இருக்கக்கூடிய அந்த பங்குதாரர்கள் இருக்காங்க இல்லையா சோ இவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா பாய்சன் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க சோ இது என்ன இந்த பாய்சன் பில் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இப்போ அங்க இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் இருப்பாங்க இல்லையா சோ அவங்களுடைய பங்கை விட அதாவது இலான் மஸ்க் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பங்கை விட இவங்கள யாராவது ஒருத்தர் வந்து அதிக பங்கை எடுத்து அவங்களுடைய ஆதிக்கம் அங்க அதிகமாக செலுத்தப்படும் சோ இதுதான் இந்த பாய்சன் பில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டாக்க இப்போ மத்தவங்க வந்து யாரும் இதை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாது யாருக்கிட்ட அதிகமான ஷேர் இருக்கும் அவங்க தான் அதை அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில் இலான் மஸ்க்கு கீழே தள்ளிடலாம் அந்த மாதிரி நினச்சிட்டு கொண்டு வந்திருக்காங்க ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒருவேளை நான் ட்விட்டர் போர்டை வந்து டார்கெட் பண்ணிட்டேன் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லாருடைய சாலரியும் நான் ஜீரோ டாலருக்கு கொண்டு வந்துருவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான நிலையில ட்விட்டர் இருக்க இப்போ அங்கே இருக்கக்கூடிய பங்குதாரர்களும் சரி ஊழியர்களும் சரி என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க போறாங்க மேலும் இந்த ட்விட்டர் இலான் மாஸ்க் அவர்களுடைய கைக்கு வருமா அப்படிங்கறதெல்லாம் இன்னும் வரும் காலங்களில் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி